வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் செலவரிகளில் மத்திய அரசின் முக்கிய பதவிகளை யூபிஎஸ்சி தேர்வு இல்லாமல் நேரடியாக நிரப்பும் லேட்டரல் என்ட்ரி முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பாஜகவின் இதுபோன்ற சதிகளை நாங்கள் முறியடிப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய 12 மணி நேரம் தாமதமானது ஏன் என மேற்குவங்க காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களுக்கு பணியிட பாதுகாப்பை உறுதி செய்ய 10 மருத்துவர்கள் கொண்ட குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் தனியார் பள்ளியில் குழந்தைகள் பாலியல் தொந்தரவு செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பெற்றோர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியை முற்றுகையிட்ட ஏராளமான பெற்றோர்கள் பள்ளியின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் புதிய போஸ்டர்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. த்ரிஷா, பிரியா, பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த திரைப்படத்தை மகிழ் திருமேனி இயக்குகிறார். தினமணி டாட் காமின் செய்திகள் செல்வர்களில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.